12 ஆண்டுகளில் உர மூட்டைகளின் விலை நிலவரத்தையும் நெல் மூட்டையின் விலை நிலவரத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் விவசாயிகள் ஏமாளிகளாக இருப்பது அப்பட்டமாக தெரியும். நீங்களே பாருங்கள் அந்த ஒப்பீடுகளை. 2010 ஒரு மூட்டை பொட்டாஷ் 280 ரூபாய்க்கு விற்ற நிலையில் தற்போது 1700 ரூபாய், அதாவது 12 ஆண்டுகால இடைவெளியில் ஒரு மூட்டை பொட்டாஷ் 1420 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அதே போல ஒரு மூட்டை 140 ரூபாய்க்கு விற்ற சூப்பர் பாஸ்பேட் 1250 ரூபாய் உயர்ந்து தற்போது 1390 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 450 ரூபாய்க்கு விற்ற ஒரு மூட்டை டிஏபி 12 ஆண்டுகளில் 900 ரூபாய் உயர்ந்து 1350 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல 450 ரூபாய்க்கு விற்ற ஒரு மூட்டை காம்ப்ளெக்ஸ் 12 ஆண்டுகால இடைவெளியில் 1020 ரூபாய் உயர்ந்து 1470 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 2010 ஒரு மூட்டை 220 ரூபாய்க்கு விற்ற யூரியா தற்போது 45 ரூபாய் உயர்ந்து 265 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இப்படி எல்லா மூட்டைகளிலும் தலா ஒரு மூட்டை என கணக்கிட்டால் 2010 உரங்களின் மொத்த விலை 1540 ரூபாய் மட்டுமே. ஆனால் 2022 ஒப்பிடும் போது 6175 ரூபாய், கிட்டத்தட்ட உர விலை 5 மடங்கு உயர்ந்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, அப்படியே உர விலை உயர்வு நிலவரத்துடன் நெல் விலையை ஒப்பிட்டு பார்க்கலாம். 2010 900 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு மூட்டை நெல் தற்போது விவசாயிகளிடமிருந்து 1250 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. அதாவது 12 ஆண்டுகளில் விவசாயிகளின் நெல்லுக்கு வெறும் 350 ரூபாய் மட்டுமே விலை உயர்வு கிடைத்திருக்கிறது. இங்கு நிலைமையே தலைகீழாக இருக்கும் போது எந்த வகையில் விவசாயிகள் முன்னேறுவார்கள்? ஒரு மட்டையை வச்சு பந்து அடிச்சு கிரிக்கெட் விளையாடுறவன் 100 கோடி சம்பாதிக்கிறான். நடிகையை கிஸ் அடிச்சு வில்லன்களை அடிக்கிற மாதிரி நடிக்கிறவனும் 100 கோடி சம்பாதிக்கிறான். கை காலில் விழுந்து பொய்யை பேசி பதவிக்கு வர அரசியல்வாதிகளும் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான். ஆனால் விவசாயிகள் மட்டும் இயற்கை பேரிடர்களுக்கு மத்தியில் காலம் முழுக்க கஷ்டப்பட்டு விவசாயத்தோட போராடி விளைவித்து நமக்கு சோறு போடுறவன் வாங்கின கடனை கட்ட முடியாம பரிதவிக்கும் விவசாயிகள் விவசாயத்தை கைவிட்டு வெளியேறுகிறார்கள், இல்லை தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தேர்தலின் போது விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பு என்று பேசும் அரசியல்வாதிகள் தேர்தலுக்கு பிறகு அடிமைகளாக நடத்துவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உரவிலையை விட அதிக விலைக்கு நெல் மணிகளை கொள்முதல் செய்ய வேண்டும், இல்லையென்றால் உரவிலையை குறைக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது.